வெல்கம் டு கிரிக்கெட் டவுன்லோடர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மொஹமட் ஷமி ஏன் சார் டீமில் எடுக்கலன்னு. ஸோ அதை பற்றி என்னோடய ஒப்பீனியன், வேர்ல்டு கப் டீம் ஸ்குவாடு செலக்ட் ஆயிருக்கு இல்லையா, அதில் மொஹமட் ஷமி வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்க, அதை பற்றி என்னோடய ஒப்பீனியன், ஏன் எடுக்கலை, ஏன் எடுக்கணுன்றத என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். தப்பாக கூட இருக்கலாம், கரெக்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அவர் இருந்திருக்கணுமா இல்லையான்ட்டுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து பயணிப்பேன். இப்போ வரேன். மொஹமட் ஷமியை ரிசர்வில் வச்சுருக்காங்க ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சி, மொஹமட் ஷமி இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், அக்யூரசி இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட்டு. விக்கெட் டு விக்கெட் போடுவார், தேவையில்லாமல் நோ பால் வைடு கிடையாது, ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போடுறவர். எல்லாத்தோட ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஐபிஎல்ல 99 விக்கெட் எடுத்துக்காரு, ஒன் டேல 152, T20 18, டெஸ்ட் மேட்சில் 216, ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் விளையாண்டவர். எல்லாத்தோட பும்ரா ஷமி டேண்டமாக போட்டால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு எண்ணிலேருந்து போட்டால் வேலையே ஆகாது, அதை மட்டும் பார்த்து விளையாடுவாங்க, அந்த எண்ணிலேருந்து ரன்னு லீக் ஆகிட்டே இருக்கும். புவனேஸ்வர் குமார் ஓகே, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மட்டும்தான் இப்போ ஏஷியா கப்பில் விக்கெட் எடுத்தார். அவரும் அன்ஃபிட்டு, அட் டைம்ஸ் இன்ஜுரி, அவரோட ஸ்பீடு 130 128லாம் வேலைக்கே ஆகாது. அவங்கவுங்க 150 ஸ்பீடில் வரப்போகிறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ், இது ஒன்று பயலேட்ரல் சீரீஸ் இல்லை, திஸ் இஸ் வேர்ல்டு கப் மேன். 2013 அப்புறம் ஐசிசி ஜெயிக்கவே இல்லை நம்ம டோர்னமெண்ட்டு. முக்கியமான வேர்ல்டு கப் நடக்க போது, போன வருஷம் வேர்ல்டு கப்பில் தான் பாதியில் வந்துட்டீங்க. 2019 சாஸ்திரி சொன்னார் 10 நிமிஷம் வி பிளேடு வெரி பேட்லின்னு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு வர போகிறீங்களா? ராங் டீம் செலெக்ஷன், ஷமி இருந்திருக்கணும். எல்லாருமே பாருங்க, ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக்ல தான் வரப்போறாங்க. மோர் ஓவர் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன், பிரிஸ்பன், பர்த், அடிலைட் பவுன்சி விக்கெட்டு எல்லாமே இன்னும் பேஸுக்கு தான் ஹார்டாக இருக்கும், பேஸுக்கு தான் மூவ் ஆகும், பால் ஸ்விங் ஆகும், மூவ் ஆகும். நியூ பால் இன்னும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சிட்னியில் மட்டும்தான் பால் டேர்ன் ஆகும். ஸோ அந்த இடத்துல முக்கியமான ஃபாஸ்ட் பாலர் விட்டுட்டு ஹர்ஷத் சிங், ஓகே ஹர்ஷத் சிங் ஏஷியனில் தான் டெஸ்ட் ஆகிருக்காரு, ஐபிஎல்ல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல யார் வேணால் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஐபிஎல்ல எவ்வளோ 1000 மேட்ச் விளையாடிருக்காங்க இந்தியா, ஏன் ஒரு கப்பு கூட ஜெயிக்கல T20 வேர்ல்டு கப்? 2007 அப்புறம் 1000 மேட்ச் விளையாடிருக்காங்களே மொத்தமாக கலெக்டிவாக இந்த 5 வருஷத்தில். அப்போ ஐபிஎல் வச்சு நீங்கள் டீம் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ ஏஷியா கப்லேயே ஹர்ஷத்துக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ அட்டாக்கிங்காக இல்லை, ஏஷியன் பிச்சர் தான் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியன் பிச்சர் லெஃப்ட் ஆர்ம் ஒரே ஒரு ஆங்கிள் தான், ப்ளஸ் அவரை கொண்டு வந்து நீங்கள் அங்கே டமால் இறக்கி விட்டிங்கன்னா ஒரு வார்னரும் கேன் வில்லியம்ஸனும் பாபர் ஆசம் பென் ஸ்டோக்ஸ்லாம் தூக்கி தூக்கி வெளில அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ப்ரெஷரில் வந்துடுவார். ஸோ திஸ் இஸ் வெரி ராங் செலெக்ஷன். ஷமி கண்டிப்பாக டீமில் இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி பும்ரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸோ அதே மாதிரி ஷமி ஆல்சோ ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். யூ டோன்ட் கோ வித் ஹர்ஷத் தீப் சிங். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ படிக்கிறேன் நான் நியூஸ்லலாம், ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட் தான், அஸ்வின் தான் வேணும்னாங்களே இவருக்கு பதில். என்ன லாஜிக் எனக்கு புரியல, ஆஸ்கிங் யூ ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா. இப்போ நடந்த ஏஷியா கப், ஏஷியன் விக்கெட்டு, சப் கான்டினென்ட் விக்கெட்டு, அங்கேயே அஸ்வினால் விக்கெட் எடுக்க முடியல. பாகிஸ்தானுக்கு 2 மேட்சை நீங்கள் அவரை விளையாட வைக்கல, ஹாங்காங்க எதிராக அவர் விளையாடல, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு விக்கெட்டும், ஸ்ரீலங்காக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்தார். இவ்வளோக்கு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் முஜிபு ராஷித் கான்லேருந்து ஷதாப் கான், முகமது நவாஸ் எல்லாமே விக்கெட் எடுத்தவங்க, நபீலா அந்த இடத்துல ஸ்பின் எடுப்பில். நீங்கள் ஃபாஸ்ட் போலிங்கில் கொண்டு போய் ஃபாஸ்ட் விக்கெட்டில் கொண்டு போய் அஸ்வின் வச்சிங்கன்னா அப்போ பேட்டிங் மேலே டவுட்டாக இருக்கா? எட்டாம் நம்பரில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணுவார். அப்போ டாப் 7 பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறாங்க? அஸ்வின் டைப் ஆஃப் போலர் தீபா கூடவே போட்டு போயிடுவார் 2-3 ஓவர். அவர் இருக்கார், அவரும் ஆஃப் ஸ்பின்னர் தான். ஸோ ஒரு ஸ்பின்னர் தான் கண்டிப்பாக விளையாட போகிறாங்க, 4 ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஸ்பின்னர் தான். இவர் இது இந்தியன் பிச்சர்ஸில் இவர் கோயின் பிளே வித் 3 ஸ்பின்னருங்கன்னு. ஸோ இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. அஸ்வின் தே ப்ரிஃபர்ட் ஓவர் ஷமி. அஃப்கோர்ஸ் அஸ்வின் நம்ம நல்ல பிளேயர், டெஸ்ட்டில் ஃபென்டாஸ்டிக் பிளேயர், சாம்பியன் தான், ஃபியூச்சரையும் பார்க்கணும்ல. அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் விக்கெட் கப்பை ஜெயிச்சுட்டுவாங்கப்பா, சும்மா நான் போயிட்டு இதே ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வி ஸ்டடிடு வீணும் அமைப்பு சீக்ரெட் ரக்னதோ நாங்களும் சீக்ரெட் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஃபேனு. அவ்வளோ ஃபேன் இப்போ காலையில் மேட்ச் எல்லாம் 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இன்னும் அடி வாங்குறது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 145 தான் எடுக்க முடிஞ்சுன்னு வச்சுங்க, இந்தியா இந்த போலிங் டிபெண்ட் பண்ணுமா? ஆஸ்திரேலியாவுக்கு எதிரோ, பாகிஸ்தானுக்கு எதிரோ, நியூசிலாண்டுக்கு எதிரோ, இங்கிலாண்டுக்கு எதிரியோ 145 வச்சுட்டு புவனேஸ்வர் குமார் அஸ்வின் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணுவாங்களா? ரன் த்ரூ பண்ணுவாங்களா விக்கெட்டுன்னு கேட்குறேன். போலிங்கு பேட்டிங் ஆடுறா, 6 விக்கெட் எடுத்துகிட்டாருப்பா, ஒபாய் மக்காய் மாதிரி, ரூஸ் டேப்லி ரோஸ் டோப்லி மாதிரி 6 விக்கெட் எடுத்துகிட்டாருப்பா சொல்ல முடியுமா? இன்னும் மிஞ்சி போனால் 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு அவ்வளோதான், பேட்ஸ்மேன் கேம் இது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி கவுண்ட்ஸ். மொஹமட் ஷமி கண்டிப்பாக இருந்திருக்கணும். சில பேர் ப்ரூவ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா என்ன ப்ரூவ் பண்ணவர், இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணணும் எனக்கு தெரியல. இவங்களே மற்றவங்கள என்னத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க? புவனேஸ்வர் குமார் ஹர்ஷதீப் சிங்லாம், ஹர்ஷதீப் யங் லாங் டேலண்ட் இருக்குது, இப்போது லாங் ரன்னு இப்போ ஆஸ்திரேலியா போய் உதவாங்கன்னா அவர் அப்படியே நவுத்தி விட்ருவாங்க சீனில் இருந்த. ஆமாம், ஸோ இட் இஸ் ராங் செலெக்ஷன் என்ன கருத்தை பொறுத்த வரைக்கும். டெஃபினட்டாக மொஹமட் ஷமி தான், நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தான் மாற்று கருத்துன்னு தான் கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்ட்டு ஆர்ஷா பேசுகிற பேசுங்க, எல்லோரும் உங்களை மாதிரி நானும் ஃபேனு தான், கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐபிஎல் 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 என்ன, அதுவும் வேர்ல்டு கப் எதுவும் ஜெயிச்ச மாதிரி தெரியலையா? இந்த ஏஷியா கப்பில் 21 மேட்ச் திரும்பி வந்துட்டான், செகண்ட் ரவுண்டு ஃபைனலுக்கு போக முடியாமல் கேட்டேன், இவங்க அவங்ககிட்ட ஜெயிச்சா நாங்கள் வந்துடும், இவங்க அவங்ககிட்ட ஜெயிச்சா நாங்கள் வந்துடும். ஏய் என்னது இது, அவுட்டு அண்ட் ரைட்டாக அவுட் பண்ணிட்டு போகணுன்னா
பத்து விக்கெட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த போலிங் அட்டாங்கில் இருக்கிற மாதிரி தெரியல. அன்லஸ் யூ ஹேவ் ஷமி ஏர்லி பிரேக் த்ரூ, டாப் த்ரீ ஆர்டர் த்ரீ பேட்ஸ்மேன் தூக்கிட்டாருன்னா மிடில் ஆர்டர் ஸ்பின்னர் பார்த்துப்பாங்க. அது ஒரு ஸ்பின்னர் தான் வராங்க, ஜடேஜா இல்லாத வேறு பெரிய செட் பேக். வில் வெயிட் அண்ட் சி. ரவி பிஷ்ணாய் அதை பற்றி வரேன் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு, அவர் ஏன் இருக்கணுன்றதுக்கும் ஒரு காரணத்தை எடுத்துகிட்டு வரேன். ஏதாவது மாற்று கருத்து தான் தெரிவிங்க. ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.